ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் எக்ஸ்பிரஸ். எண்ணெய் தேய்க்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி தலைவாரினாதான் நம்ம முடி நீளமாக அடர்த்தியாக பல பலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எண்ணெய் தேய்க்கிறதுக்கான முறையும் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. எண்ணெய் தேய்க்கிறதுக்கான முறைக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கான பலன் கிடைக்குமா? இப்போ உச்சந்தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. ஆனால் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் செஞ்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். சரி, எப்படி எண்ணெய் தேய்ச்சா என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடர்த்தியான முடி இல்லாதது, முடி வளர்ச்சி குறைவு, இளநரை, முடி வெடிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதது தான் உங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிட்டு தூங்குறதுனால நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு நல்லா தலையை மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணியில் முடியை வாஷ் பண்ணுறதுனால நிறைய நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதுனால முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தினமும் தலை குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தலை குளித்தா போதும். சில பேர் தலை குளிச்சுட்டு வந்த உடனே தலையில் எண்ணெய் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறத அறவே தவிர்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம முடி சுற்றி இருக்க அழுக்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். அதோட நம்ம வெளியே போகும்பொழுது சன்லைட் பட்டு நம்ம முடிக்கு டேமேஜ் வர்றதும் வாய்ப்பு இருக்கு. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரணும்னு நினைக்கிறவங்க உச்சந்தலையிலையும் வேர்கால்கள்லையும் முடியோட முழு நீள அளவுலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணோன்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும். எண்ணெயை சூடு பண்ணியும் தேய்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி தேய்க்கும் பொழுது தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை அறவே தவிர்த்துருங்க. பொடுகு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க எண்ணெயோட வேப்பிலை, அப்படி இல்லைன்னா கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரியான மூலிகைகளை கலந்து தேய்க்கிறதுனால பொடுகு போன்ற பிரச்சனைகள் தீரும். இந்த மாதிரியான மூலிகை எண்ணெய்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தலையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணணும். அப்போ தான் முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும்னு சொல்கிறாங்க. சுடுதண்ணியில் முடி வாஷ் பண்ணுறதுனால முடி நல்லா ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைவலி இருக்கிறவங்க 6 மணிக்கு மேலே எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப நல்லதான். ஆயுர்வேத எண்ணெய்களை பயன்படுத்துறது முடிக்கு ரொம்ப நல்லது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு தூங்குறதுனால நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.